Hello friends, welcome to Just Restate channel. In the video, theory of computation, grammar appadina enna appingra introduction paakalam. Grammars, எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்தாலும் அந்த லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிராமர்ஸ் தான் டிஃபைன் பண்ணும். அதே மாதிரி இங்கே ஆட்டோமேட்டட் தியரியில் நம்ம ஜென்ரேட் பண்ணுற லாங்குவேஜஸ் வந்து சம் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி தான் அதில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த ரூல்ஸை டிஃபைன் பண்ணுறது தான் கிராமர்ஸ். எ கிராமர் இஸ் எ செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் தான் அதை எப்படி வந்து நம்ம அந்த லாங்குவேஜில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இட் இஸ் எ செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு ஜென்ரேட் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் எ லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜில் ஜென்ரேட் பண்ணுற ஸ்ட்ரிங்ஸை எப்படி வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதா ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர்ட் கிராமர். இது வந்து ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர்ட் கிராமர் அப்படியும் சொல்லலாம். ஸோ இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் எ ஃபோர் டியூப்பிள் சச் தட். ஸோ கிராமரை வந்து ஒரு ஃபோர் டியூப்பிளாக வந்து டிஃபைன் பண்ணலாம். டியூப்பிள் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதில் ஒரு ஃபோர் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி டியூப்பிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கிராமர். ஸோ இந்த டெஃபினேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதை வச்சு கார்லேட் பண்ணி இதை படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒன். ஸோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் இது வந்து ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டெஃபினேஷனில் செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டெஃபினேஷனில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ரூல்ஸை வச்சு தான் நம்ம வந்து லாங்குவேஜில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நமக்கு காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் கேபிட்டல் லெட்டர்ஸும் இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் இருக்கிற கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கிற கேபிட்டல் லெட்டரை வந்து நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரிக்கர்சிவாக அதாவது ரிப்பீட்டடாக நம்ம பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எஸ் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரொடக்ஷன் ரூல் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் டென்ஸ் டு ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ஸோ இதில் லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கணும். லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு கேபிட்டல் லெட்டர் இருக்குது. இப்போ இந்த கேபிட்டல் லெட்டருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதாவது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நமக்கு வேறு ப்ரொடக்ஷன் ரூல் இருக்கான்றது செக் பண்ணணும். ஸோ இங்கே ஏ அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ரூல் இருக்குது. ஸோ ஏ டென்ஸ் டூ இதில் பார்த்தோம்னா ஸ்மால் பியும் போடலாம் இல்லைனா கேபிட்டல் பியும் போடலாம். ஸோ இது வந்து ஆர் சிம்பிள். ஸோ இது வந்து ஸ்மால் பியும் போடலாம் கேபிட்டல் பியும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஸ்மால் பி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏக்கு பதிலாக ஸ்மால் பி போட்டோம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பார்த்தோம்னா ஸ்மால் லெட்டர். ஸோ இது அடுத்து வந்து நமக்கு எந்த ஒரு லெட்டருமே இல்லை. ஸோ இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வேறு எந்த ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸுமே இல்லை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம லாங்குவேஜில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதிலே வந்து வேறு இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ எஸ் கிவ்ஸ் ஏ ஏ பார்த்தோம். ஸோ இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்மால் லெட்டர் பி போட்டோம். இப்போ இந்த ஆப்ஷனை விட்டுட்டு செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கேபிட்டல் பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் பி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்மால் ஏ எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நமக்கு கேபிட்டல் லெட்டர் ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு ப்ரொடக்ஷன் ரூல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே ப்ரொடக்ஷன் ரூல் இருக்குது. ஸோ பி டென்ஸ் டு சி. ஸோ வந்து பிக்கு பதிலாக நம்ம சி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு வேறு எந்த ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸும் இல்லை. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜில் இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்ஸ் பிஏ சிஏ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதான் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். இந்த ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் ஆஃப் கிராமர்.